ஒலிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. பொடியாக பிறந்தாலும் பற்பொடியாயிருந்து பயன் தர வேண்டும், முடியாக பிறந்தாலும் சிங்கத்தின் மீசை முடியாக கர்ஜிக்க வேண்டும், முள்ளாய் பிறந்தால் கடிகார முள்ளாய் கவனிக்கப்பட வேண்டும், சொல்லாக பிறந்தால் என் தாய் தமிழ் மொழியின் சொல்லாகத்தான் பிறக்க வேண்டும் என்று என் தமிழ் அன்னையை வணங்குகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கேட்டகிரீஸ். ஏன்னா இவ்வளோ நேரம் தமிழில் பேசிட்டு திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இந்த டாப்பிக்கை பற்றி நான் தூய தமிழில் பேசினேன் அப்படின்னா எல்லாருமே தூங்கிடுவீங்க, என்னையும் சேர்த்து தான். அதனால் நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மக்கள் எப்படி தங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்களோ அதே மாதிரி நானும் பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். இன்றைக்கி காலகட்டத்தில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு இடத்த தாங்க பிடிச்சிருக்கு. டெய்லி நாளைக்கு நம்ம என்ன ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து அந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணி செல்லில் சேவ் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த நாள் நம்ம நிம்மதியாக எந்திரிக்க முடியும். அப்போ தான் அன்றைக்கி நைட்டு தூக்கம் வந்து நமக்கு அவ்வளோ நிம்மதியாக வரும். இன்றைக்கி காலகட்டத்தில் நின்னா ஸ்டேட்டஸ், நடந்தா ஸ்டேட்டஸ், உட்காந்தா ஸ்டேட்டஸ், படுத்தா ஸ்டேட்டஸ், தூங்குனா ஸ்டேட்டஸ், ஏன் செத்து போனால் கூட அந்த பணத்து முன்னாடி போய் செல்ஃபி எடுத்துகிட்டு ரிப்புன்னு போட்டால் மட்டும்தான் அன்றைக்கி நாள் ரொம்ப அழகாக போகும் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷனாகவே போயிட்டுருக்கு. அப்படி என்னென்ன மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்படிங்கிறத ஒரு தனி கேட்டகரிஸாகவே வச்சுருக்கலாம். முதல்ல நம்ம காவியமான காதல்லேருந்தே ஆரம்பிப்போம். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ அப்படின்னு ஆரம்பித்து எவண்டி உன்னை பெத்தான் பெத்தான் அப்படிங்கிற வரைக்கும் ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸில் நம்ம காதலை சொல்கிற விதம், காதல் பாடல்கள் வைக்கிற விதம், இதெல்லாம் காதலிச்சா தான் வைக்கணும்னு இல்லை. இருந்தாலும் நமக்கு கேட்ட பாட்டையே திரும்ப 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 கேட்டு 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 அந்த பாட்டு மேலே நமக்கு ஒரு வெறுப்பினை உண்டாக்கி விட்டது இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல எல்லாம் நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லி கடிதத்தில் ஆரம்பித்த பாட்டு, அதுக்கப்புறம் ஓ மரியா மரியான்ட்டு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் போச்சு, இப்போ இன்னும் என்ன மட்டும் லவ் யூ பண்ண புஜ்ஜி அப்படின்னு ஸ்டேட்டஸில் வரைக்கும் இன்றைக்கு காதல் ஸ்டேட்டஸுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்து மோட்டிவேஷனல். மோட்டிவேஷனல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. அது ஒன்று உரையாடலாக இருக்கலாம், கருத்துக்களாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், அதன் பொறுத்து தான் நமக்கு மோட்டிவேஷனல் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஆனால் அந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறனால நமக்கு அப்படி என்ன மோட்டிவேஷன் வரும் அப்படின்னு எனக்கு தெரிலைங்க. ஒரு ஸ்டேட்டஸோட டியூரேஷன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds தான். மிஞ்சி போனால் அந்த ஸ்டேட்டஸ் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 24 hours. ஆனால் வந்து நம்மளோட மைண்டில் அந்த மோட்டிவேஷனல் எவ்வளோ நேரம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு 30 seconds 1 minute அவ்வளோதான். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம வேறு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதனால் சின்ன மோட்டிவேஷனுக்காக நம்ம அதுதான் நம்ம மோட்டிவேஷன் நினச்சிட்டு ஸ்டேட்டஸ்க்காக நம்ம பல நேரங்களை நம்மளுடைய நேரங்களை அதில் செலவிடுறோம். அந்த செலவிடுற நேரத்துக்கு உண்மையாகவே ஏதாவது பண்ணியிருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிப்போமோ என்னமோ. அடுத்து விஷஸ். அதாவது இந்த காலகட்டத்தில் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேக்கெலாம் நம்ம நேரில் போய் அம்மா அப்பாட்ட ஹாப்பி மதர்ஸ் டே மாம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டாடுன்னு சொல்கிறோமோ கிடையாததோ, ஆனால் ஸ்டேட்டஸில் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐ லவ் மை மாம் அப்படின்னு சொல்லி போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த டேவை உண்மையாக செலிப்ரேட் பண்ணதாக அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பேர் இருக்காங்க. தீபாவளியாக இருந்தாலும் சரி, நியூ இயராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த நைட்டு 12 o'clock நம்ம அந்த ஸ்டேட்டஸை வச்சாதான் நமக்கு அந்த நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைய மக்கள்கிட்ட நிறையாவே இருக்குது. அடுத்து பர்த்டே. எப்படி நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது ட்ரெடிஷ்னல் நினச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த பர்த்டேனா அந்த பர்த்டே பேபியோட ஃபோட்டோவை போட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாவ் அ பிளாஸ்ட் இயர், அந்த மாதிரி நிறையா வரிசையாக எழுதி விட்டு அதை ஸ்டேட்டஸில் வச்சால் மட்டும்தான் அது வந்து ஒரு பர்த்டே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு உடனே அவன் வந்துட்டு என்னோடய ஃபோட்டோவை நீ உன் ஸ்டேட்டஸில் வைமா அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு நானும் வச்சேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வச்ச ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் வரிசையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் அவங்க ஸ்டேட்டஸில் போட்டு தேங்க்யூ, நமக்கு சொன்ன நமக்கு நேரில் தேங்க்யூ சொல்ல மாட்டாங்க, அதையும் அவங்க கடமைக்கேன்னு சொல்லி அந்த தேங்க்யூன்னு போடுவாங்க. முன்னாள்லாம் எங்களுக்கு அறியாத வயசு, பர்த்டே கார்டு எது, நியூ இயர் கார்டு எது, பொங்கல் கார்டு எது, எதுவுமே வித்தியாசம் தெரியாது. ஆனால் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் ஒரு பொட்டி கடையில் போய் நாங்கள் வெறும் அந்த கலர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த டிசைன் பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கான்னு பார்த்து தப்போ சரியோ இருக்கலோ நல்லதோ நாங்களே எங்கள் கையால் எழுதி கொடுக்கும்போது அதில் இருந்த சந்தோஷங்கள் இப்போ கொடுக்குற அந்த ஸ்டேட்டஸ் மூலியமாக கிடையவே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த தேவையில்லாத இந்த ஸ்டேட்டஸ்களுக்காக நம்ம ஏன் இவ்வளோ நேரம் செலவிடுறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரில. அடுத்து அந்த சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வருது. முதல்லனா சாரி சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று வந்தது. அதாவது நம்மக்கிட்ட சாரியே இருக்காது, கையில் காசும் இருக்காது, இருந்தாலும் அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கி அவங்கள்ட்ட காசை பிடுங்கிட்டு போய் நம்ம விதவிதமாக புடவை எடுத்துகிட்டு வந்து அந்த கட்டி நம்ம ஐ கம்ப்ளீட்டட் மை சேலஞ்ச் அப்படின்னு போட்டால் தான் அன்றைக்கி நிம்மதியாக இருக்க மாதிரி ஒரு மன நிம்மதி கிடைக்குது அந்த ஸ்டேட்டஸ் போடும்போது. அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம், அப்படி என்ன நிம்மதி கிடைக்குதுன்னு எனக்கு தெரில, ஆனால் அதை போட்டால் தான் நமக்கு நிம்மதி கிடைக்குது. அந்த அளவுக்கு நம்ம அடிக்ஷன் உள்வாங்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட உண்மை. அடுத்து நல்லா இருக்க காஃபியே நம்ம குடிக்க மாட்டோம், நல்லா இருக்க காஃபியே ஏதோ ஓரளவுக்கு தான் குடிப்போம். ஆனால் டல்கோனா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்தது. அதில் சும்மா இருக்காமல் நம்மளே ஏதோ ஒன்று போட்டு கலந்து குடித்து அது நல்லாவே இல்லைனாலும்
சூப்பரான காஃபி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டஸ் போடும்போது அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பலருடைய கருத்துக்கள் இருக்குது. அடுத்து ஃபீலிங் அலோன் கேட்டகிரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டகிரி. ஏன்னா காலைல எந்திரிச்ச உடனே ஐ ஹேட் மை லைஃப், எனக்கு என் வாழ்க்கையே பிடிக்கலை, என்னை யாராவது என்னை நான் நம்புகிறவங்க எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, ஐ எம் கோயிங் டு டை, இந்த மாதிரி எனக்கு வாழவே பிடிக்கலை, சோகமாக இருக்குது அப்படிலாம் போட்டிருந்தா அந்த நாள் வழங்குமா? பார்க்குற நமக்கும் ஒன்றும் ஆகாது, அவங்களுக்கும் ஒன்றும் ஆகாது. நான் முதல்ல வந்து என்னோடய நண்பர் தான் போட்டிருந்தார், ஏன்பா இப்படி போட்டிருக்க அப்படின்லாம் கேட்டேன். சும்மா தான்ப்பா அப்படின்னு சொல்லாச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு, முதல் நாள் நம்ம ஐயோ போச்சு என்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பதறி அடிச்சுட்டு கேட்குறோம். ஆனால் கடைசியில் பார்க்க பார்க்க என்ன ஆகுது, இதுதான் அவங்களுக்கு பொழப்பே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. முதல்ல நம்மளுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும், நான் அடுத்தவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டாவே அந்த ஸ்டேட்டஸ் போடுற டைமிங்கில் நமக்கு புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அடுத்த டைம் அந்த ஸ்டேட்டஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லாமல் இருக்கும். அதனால் அங்கே போடுற செலவிடுற நேரங்களை நம்ம சுயமாக யோசிக்க, நம்மளுடைய பிரச்சனைகளை புரிஞ்சிருக்க, நம்மளோட தனிமையை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து இதெல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா ரூமர்ஸ். அந்த ரூமர்ஸையும் ஸ்டேட்டஸில் வந்துருச்சு அப்படிங்கிறது இன்னும் வருத்தம் தரக்கூடிய விஷயம். முதல்ல வந்து பிளடி மேரி அப்படின்னு சொல்லி நான் குழந்தையாக இருக்கும்போதே அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு பிளடி மாரி பிளடி மாரி பிளடி மாரி அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேய் வந்து பின்னாடி வந்துடும் அப்படிம்பாங்க. உடனே டக்குன்னு நம்ம சாரி மாரி சாரி மாரின்னு சொல்லிட்டோம்னா அந்த பேய் மறைஞ்சு போயிடும் அப்படின்றது சொன்னாங்க. அது ஒரு ரூமராக இருந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்தோடனே இந்த வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே மெசேஜில் வர ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா இந்த பிளடி மாரி அப்படிங்கிற மெசேஜை நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுங்க, அப்படி பண்ணலை அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் கீழே எக்ஸாம்பிள் வேறு போட்டிருந்தான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃபார்வேர்ட் பண்ணாமல் போயிடுச்சு அதனால் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் பத்தட்டெல்லாம் தாங்காமல் அது அப்போவே ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ மறுபடியும் ஸ்டேட்டஸில் அதே பிளடி மாரியை வச்சு ஒன்று வந்திருக்கு. அதாவது 2 பென்சில், ஒரு பென்சில் இப்படி வச்சுப்பாங்க, ஒரு பென்சில் இப்படி வச்சுக்குவாங்க, இந்த சைடும் எஸ் இந்த சைடும் எஸ், இங்கிட்டும் நோ அங்கிட்டும் நோ, இப்படி வச்சுட்டு பிளடி மேரி ஆர் யூ ஹியர் அப்படின்னு சொன்னால் அது இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பென்சில் வந்து எஸ்ஸுக்கு திரும்பிச்சு அப்படின்னா அதை இங்கே இருக்கான். இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரூமராகவே போச்சு. ஆனால் அது எப்படி அந்த பென்சில் திரும்புது அப்படின்னா மேலே இருந்துட்டு வருது. நம்ம எப்படி இருந்தாலும் அந்த பென்சிலை தான் கவர் பண்ண போகிறோம் ஃபோனில், எப்படி அந்த பென்சில் திரும்புது அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டாக ஊதி விட்டோம்னாவே அந்த பென்சில் லைட்டாக திரும்பிக்கும், எஸ்ஸுங்கிற பக்கமே திரும்பிக்கும். இது இப்படிலாம் ஒரு ஃப்ராடு வேலையெல்லாம் நடக்குது. சரி இந்த ரூமர் இவ்வளோதான் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது உண்மையாலுமே அந்த பென்சில் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா மேல் நாடுகளில் சார்லி சார்லி அப்படின்ற ஒரு பேய்க்கு வந்து இந்த டெஸ்ட்டு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ரூமர்ஸு முதல்ல வாய்வார்த்தையாக சொன்னீங்க, அப்புறம் ஃபார்வேர்ட் மெசேஜ் பண்ணிங்க, அடுத்து ஸ்டேட்டஸில் பரப்புனீங்க, ஆனால் இந்த டெஸ்ட் எடுக்கிறது கூட வாடா காப்பி அடித்து இதில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ். நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் அதை வச்சு எவ்வளோலாம் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்குலாம் க்ரியேட் பண்ணி ஸ்டேட்டஸ் ஒரு பயங்கரமான கொடுமையான நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்மளோட கையில், நம்ம வெறும் ஸ்டேட்டஸ்க்காக செலவிடுற நேரங்களை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சொந்த பந்தங்களோட செலவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளோட கம்யூனிகேஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இன்றைக்கி வந்து நிறையா பேர் கும்பலாக இருந்தால் கூட எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. முன்னாலெலாம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாட்டையும் பேசி ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், திட்டு வாங்கினாலும் பேசுகிறதுக்காவது ஆள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஃபோன் வந்ததுலேருந்து திட்டுறதுனா கூட ஃபோன்லேயே திட்டுற மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்ததுன்னா ரொம்ப அடிக்ஷனான ஒரு நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி அடிக்ட் ஆகிட்டோம், இன்னுமே அடிக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட கருத்து. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.